ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற மந்தியூருக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த மந்தியூரில் உரியடி, வேலு, பக்கா போன்ற படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இந்த மந்தியூர் சரியாக எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, தென்காசியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலையும் கடையத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலும் தாங்க அமைஞ்சிருக்குது. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் தென்காசியில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சம்பன்குளம், சிவசைலம், கடனாநதி டேமு ஆகிய இடங்களில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் இந்த மந்தியூரில் எடுத்த படங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம சூர்யாண்ணா நடித்த வேல் படத்தில் வடிவேல் அவர்களுடைய ஒரு டீ கடை காமெடி சீன் வரும். அதில் கடைசியில் அந்த டீ கடையை கொளுத்தி விட்டு போயிடுவார். ஸோ அந்த சீன் முழுக்கவே இந்த மந்தியூரில் இந்த ஆலமரத்து கீழே தான் செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. படம் 2007 ரிலீஸ் ஆகிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 10-15 வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. அப்போக்கும் இப்போக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஆலமரம் மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்னதாக கோயில் வந்துருச்சு, சுற்றி காம்பவுண்டு சுவர் வந்துருச்சு. ஆனால் அந்த சீனு இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஊர் பொதுமக்கள்லாம் இங்கே தான் எடுத்ததாக சொன்னாங்க. வடிவேல் சார் மேலே ஒருத்த காக்கா ஆகி போன பஞ்சாயத்தினால கடைசியில் அந்த டீ கடையை கொளுத்தி விட்டு போயிடுவார். அந்த காமெடி முழுக்கவே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியாக விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த பக்கான்ற படத்தில் வரக்கூடிய ஒரு சீனுமே இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதில் இந்த இடம் நல்லாவே தெரியும், கோயிலுமே நல்லாவே தெரியும். ஹீரோனி அவர்கள் இந்த ஆலமரத்துக்கு முன்னாடி தான் மேடை போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இதே ஆலமரத்துக்கு கீழே தான் அதே படத்தில் இன்னொரு சீனில் ஒரு பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி ஒரு போர்ஷன் எடுத்திருப்பாங்க. ரசிகர் மன்ற தீர்ப்பு அதே படத்துல இன்னொரு சீன்ல இந்த ஆலமரத்துக்கு சைட்ல தான் குடிசை போட்டு ஹீரோயின் தங்கி இருக்கிற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. வண்டியில வருது பாருங்க. அடுத்தபடியா உரியடி 2 படமுமே பாதி இந்த ஊர்ல தான் எடுத்திருக்கிறாங்க. உரியடி 2 படத்துல வரக்கூடிய ஹீரோட வீடு இந்த வீடா தான் காமிச்சிருப்பாங்க. எங்க அப்பா ஃப்ரெண்ட் வந்திருக்காரு நினைக்கிறேன். அந்த படத்துல ஒவ்வொரு டைமும் ஹீரோனி வருவதற்காக பஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி காத்திருந்து பஸ் ஏறி போவாங்க. சோ அந்த சீனுமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அடுத்தபடியா பக்கா படத்துல ஒரு சீன்ல இந்த பஸ்டாண்டு வழியா தான் ஹீரோனி அவர்கள் மைக்ல பேசிட்டே வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே படத்தில் இன்னொரு சீனில் இந்த தெருக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் சதீஷ் அவர்களும் அப்புறம் விக்ரம் பிரபு அவர்களும் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. அதுவும் இந்த இடத்துல வச்சு தான் கிரிக்கெட் விளாட்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்களை பற்றி சொல்லிட்டேன். நான் ஏதாவது படங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோலேயே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.